சோ அடுத்ததாக அதாவது வந்து நம்ம வியக்க வைக்கிற ஒரு வீரம் அண்ட் ரொம்ப ஒரு அழகு அண்ட் அடங்காத காதல் மனசு உழைக்கிற மாதிரி வந்து துயரம் வலி இது எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜ் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் ஆதித்ய கரிகாலன். இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கிற கேரக்டர் அவ்வளோ இமோஷன்ஸ் அவ்வளோ விஷயங்கள் அந்த கேரக்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு யார் கரெக்டா இருந்தா யாரை வந்து அந்த இடத்துல வந்து உட்கார வச்சா அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் இவரோட பேர் மட்டும்தான் வந்து வரும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஷேடு ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுத்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்து த மேன் வித் நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்தை தமிழ் சினிமா மக்கள் மனசில் பிடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் வெரி ஓன் சியான் விக்ரம் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் ஆதித்ய கரிகாலன் அந்த ஒவ்வொரு சீனையும் பார்த்த உடனே அந்த இம்பாக்ட் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஐ திங்க் ஒன்லி யூ கேன் டூ த மேஜிக் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சுபாஷ்கரன் சார், மணி சார், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே. ரவியும் காத்தியும் ரொம்ப 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 அழகாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நானும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி ஷேரும் பண்ணிடுறேன். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாருமே உணர்ந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். இந்த சொல்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் அது பத்தாது. எனக்கு அதான் ஃபீல் பண்ணுறோம். நம்ம என்ன சொன்னாலும் என்ன எழுதினாலும் இந்த ஒரு அனுபவம் இந்த ஒரு படம் எங்களுக்கு தந்த அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு ஒரு நெஞ்சு நிறைஞ்ச ஒரு ஒரு இனம் ஒரு அந்த ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்க ஒரு ஃபீலிங் மாதிரி தான் இருந்துச்சு படம் பண்ணுற போது. ஸோ அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் படத்தோட வரவேற்பு பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கீங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு படத்தை பாரு நான் வேறு எந்த படத்துக்கும் போய் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு வரவர் எல்லாமே நான் போய் சர்ச் பண்ணதே இல்லை ஒரு ரியாக்ஷன்ஸ்க்காக. நாமளாக ஏதோ வருதுன்னு நான் விட்டுருவேன். பட் ஐ வாஸ் கெட்டிங் ஸோ எக்ஸைட்டட். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் வீட்டில் எல்லாரும் அடுத்த படம் நீ ஆரம்பிக்கணும் இதுலேருந்து வெளியில் வான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் சச் டேலண்டட் ஆக்டர்ஸ் த க்ரூ இவங்க எல்லாருமே தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன்னு ஐ திங்க் மோர் ஒரு படம்ன்றதை விட அது டெஃபினெட்லி ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு எமோஷன் தான். இத்தனை வருஷமாக எல்லாமே அந்த படத்தை அந்த கதையை கொண்டாடி அந்த கதையை சொல்லி அந்த கதையை இப்போது அதை வந்து ஒரு படமாக பார்க்குறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் இத்தனை ஜென்ரேஷன்ஸ் இத்தனை தலைமுறைகள் அதை வந்து படிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் யாரையும் மீட் பண்ணேன்னா நான் 4 தடவை பார்த்துட்டேன் சார். ஆனால் புக்கு வந்து ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படிச்சிட்டேன் சார். எல்லா புக்ஸையும் அந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம யாருமே இப்போ வந்து புக்ஸ் படிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு படத்தின் மூலம் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம் பற்றி நம்மளோட இந்த மாதிரி ஒரு காவியத்தை பற்றி நம்ம வந்து படிக்கணும். நம்ம வந்து அது அது என்னதான் இருக்கு படத்தையும் பார்க்கணும் அதையும் படிக்கணும்னு சொல்றது வந்து ஐ திங்க் ஆல் கிரெடிட் கோஸ் டு மணி சார் அண்ட் சுபாஷ்கரன் சார் ஃபார் புட்டிங் டுகெதர் சச் அ வண்டர்ஃபுல் மூவி அண்ட் மேக்கிங் பீப்புள் வாண்ட் டு டூ தட். எனக்கு வந்து ஆதித்ய கரிகாலன் பார்க்கும் போது எல்லாருடைய மனசுலையும் எல்லாருக்குமே ஒரு கற்பனை இருந்திருக்கும். ஒரு வந்தியத்தேவனா இருக்கட்டும், அருண்மணி வர்மனா இருக்கட்டும், ஒரு குந்தவையா இருக்கட்டும், எல்லாருமே அத்தனை கோடி மக்கள் அதை படித்தவங்க வந்து அதை கேள்விப்பட்டவங்க வந்து அவங்களுக்குன்ற ஒரு கற்பனை இருக்கும். அந்த ஆனால் அந்த எல்லா கற்பனைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு முகம் இருந்திருக்கும். எங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்கிறோம் மணி சார்க்கு. ஏன்னா அந்த எல்லா முகமும் இப்போ எங்கள் முகங்களும் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் யோசிக்கிற போது எங்களை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன். இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரு ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷன் தான் வேணும். பத்திரிகை மூலமோ இல்லைங்கள் படங்கள் மூலமோ அங்கே வந்து அந்த எப்படியாவது அவங்கள ரீச் பண்ணோம். இந்த எங்களோட கதாபாத்திரங்கள் மூலம் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இயல்பாக அவ்வளோ அழகாக அண்ட் அந்தந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட குணாதிசயங்கள் அது வந்து ஒரு அன்பாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், வெறித்தனமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த 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 கதாபாத்திரம் மேலே இருக்க அன்பு எல்லாமே எங்களை வந்து சேர்ந்துருக்கு. அது வந்து ஒரு
ரொம்ப ஒரு ஹம்பிளிங்காக இருந்தாலும் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, என்ன சொன்னாலும் பத்தாது. அண்ட் பத்திரிகை நண்பர் மட்டும் இல்லாமல் இந்த படம், இந்த கதாபாத்திரம் நான் பண்ணதுக்கு எனக்கு உறுத்தினே இருந்த க்ரூ, என்னோட சீன்ஸில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த அவங்க கதாபாத்திரம் மூலம் காட்சியில் ஒரு உயிர் தந்து அந்த என்னோட கதாபாத்திரம் என்னோட உணர்ச்சிகளுக்கு என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு துணையாக இருந்த என்னோட சக நடிகர்களுக்கு ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் த க்ரூ, என்ன குதிரை ஓட்டுற போது அந்த தமிழ் வந்து இல்லை இல்லை இப்படி ஓட்டு, இந்த இடத்துல குழி இருக்குது, அந்த இடத்துல கல் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அங்கே ஆரம்பித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ராம்ப்டிங்காக இருக்கட்டும், அந்த டயலாக்ஸில் இருந்து ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ போடு பாடுபட்டிருக்கோம் எல்லாருமே. எல்லாருக்குமே தேங்க்ஸ் டு ஆல் தி கைஸ் ஆன் தி டீம். அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஐ திங்க் முக்கியமாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி க்யூவில் நின்று அத்தனை பேரும் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு, 40 வருஷமாக தியேட்டருக்கே போகாத ரொம்ப வயசானவர்கள்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி. இது வந்து உங்களுக்குலாம் நான் நன்றி சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த தகுதி இருக்கா என்ன உரிமை இருக்கான்னு தெரியல, ஏன்னா இது வந்து எங்கள் படம்னு இல்லாமல் இது உங்கள் படமாகவும் ஆக்கிட்டீங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஆஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மணி சார், ஒன்ஸ் அகெய்ன் எப்பவுமே ஐ கேன் நெவர் ஸ்டாப் தேங்கிங் யூ. யூ ஆர் தி கிரேட்டஸ்ட். சுபாஷ்கர் சார், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் ஃபில்ம். தேங்க்ஸ்.